நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி வந்து எட்டி உதச்சி கர்ப்பிணி பெண்ணை உயிரோடு சாகடிச்சிட்டார்னா அவருக்கு ஏன் அந்த நிலை வந்துச்சு? அந்த காவலருக்கு எப்படி அந்த துணி வந்துச்சுன்னா ஏற்கனவே அவர் பார்க்குறார், இப்படி செஞ்சால் பதவி உயர்வு கிடைக்கும்னு நினைக்கிறார் அவர். இப்பவும் என்ன சொல்கிறார் ஜெயக்குமார், அவர் திட்டமிட்டுலாம் செய்யலை, செத்து போயிடும்னு நினச்சா எட்டி உதச்சாரு, ஏதாச்சும் உதச்சாரு அது செத்து போயிடுச்சு என்று கொச்சைப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து அமைச்சர் வீட்டில் வந்து எட்டி உதச்சிட்டு நாங்கள் வந்து திட்டமிடாமல் சும்மா ஏதாச்சும் உதச்சிட்டோம்னு சொன்னால் ஒத்துக்குவாரா? ஒரு மிகப்பெரிய வன்முறை நிகழும் என்று காவல்துறை கருதினால் எடுத்த உடனே துப்பாக்கியை எடுத்து சுடக்கூடாது, முதல்ல தண்ணீரை பாய்ச்ச வேண்டும், வானத்தை நோக்கி சுட வேண்டும். இப்படிலாம் பல வகை இருக்குது அதில், அதில் எதையாவது இவங்க செய்கிறாங்களா? எடுத்த எடுப்புலையே தடி அடி தான், எடுத்த எடுப்புலையே. தனக்கு சாதகமாக காவல்துறையை பயன்படுத்துவதில் மட்டும்தான் அரசு குறியாக இருக்குது, மக்கள் மேலே தான் காவல்துறை தன்னுடைய முழு கோபத்தையும் காட்டுது. யார்டா எப்படா சிக்குவான் போட்டு அவனை காலி பண்ணலாங்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினுடைய நடவடிக்கை பார்க்க முடியுது, தொடர்ந்து பார்க்குறோம். நம்ம ரஜினியை எதிர்ப்பதற்கு வேறு நிறைய காரணம் இருக்குது. ரஜினியை எதிர்க்கிறதுக்காக காரணம் இல்லை தமிழ்நாட்டில், அதுக்காக பஞ்சம். அது அன்றாடம் ரஜினியே நமக்கு வாய்ப்பு தந்துக்கிட்டு இருக்காரு. திருச்சியில் ஒரு கர்ப்பிணி பெண் போலீஸாரால் தாக்கப்பட்டு இறந்துருக்காங்க, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மிக கொடூரமான சம்பவம், மிக மிக மனதை ரணப்படுத்திய ஒரு நிகழ்வு. எந்த அளவுக்கு காவல்துறையினுடைய மனம் இறுகி போயிருக்கிறது, இதயம் அழுகி போயிருக்கிறது என்பதனுடைய ஒரு நேரடி வெளிப்பாடு இந்த சம்பவம். இதில் வந்து என்னென்னா, காவல்துறையினருக்கு பல சிக்கல் இருக்குது, அதை நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர்கள் வந்து பணி அழுத்தத்தின் காரணமாக ஒரு மன நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள், அதை வந்து நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து சரி செய்வதற்கு அரசு முயல வேண்டும், அவர்களுக்கு பணி நேரம் என்னவோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அரசு வரணும். ஏற்கனவே நிறைய மனித உரிமை அமைப்புகள் இதை பல முறை சுட்டி காட்டியிருக்காங்க, காவல்துறையினருக்கு ஏன் இவ்வளோ ரஃப்பாக இருக்காங்க, இவ்வளோ அவங்க ஏன் இவ்வளோ இறுக்கமாக இருக்காங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணிச்சுமையும் அவர்களுக்கு வேறு எந்த வகையான ஒரு ஆறுதலும் இல்லாத சூழலும் இருக்கிறது. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு மனித உரிமை அமைப்புகளை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய அளவுக்கு காவல்துறையினருக்கு துணிச்சல் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். அண்மையில் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும், டாஸ்மாகை மூட வேண்டும்னு பெண்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. ஒரு பெண்ணுடைய கன்னத்தில் அரைஞ்சார் ஒரு காவலர், அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தது இந்த அரசு. அப்போ மக்கள் மேலே இவ்வளவு மூர்க்கமான தாக்குதலை நடத்தக்கூடியவர்களை வந்து நீங்கள் தண்டிக்காமல், அவர்களை வந்து நடவடிக்கை எடுக்காமல், பணி நீக்கம் செய்யாமல், பணி உயர்வு கொடுத்தீங்கன்னா மக்களை பற்றிய பார்வை காவலர்களுக்கு என்னவா மாறும்? இப்போ இன்றைக்கி வந்து எட்டி உதச்சி கர்ப்பிணி பெண்ணை உயிரோடு சாகடிச்சிட்டார்னா அவருக்கு ஏன் அந்த நிலை வந்துச்சு? அந்த காவலருக்கு எப்படி அந்த துணி வந்துச்சுன்னா ஏற்கனவே அவர் பார்க்குறார், இப்படி செஞ்சால் பதவி உயர்வு கிடைக்கும்னு நினைக்கிறார் அவர். ஏன்னா பதவி உயர்வு கொடுத்துருக்குது, மக்களை வந்து இந்த மாதிரி வதைத்தால் பதவி உயர்வு கிடைக்கும் என்பது தான் தமிழ்நாடு அரசு உணர்த்திக்கிட்டு இருக்குது. இப்பவும் என்ன சொல்கிறார் ஜெயக்குமார், அவர் திட்டமிட்டுலாம் செய்யலை, சாவாங்கன்னு நினச்சி அவர் வந்து எட்டி உதைக்கல, செத்து போயிடும்னு நினச்சா எட்டி உதைச்சாரு, ஏதாச்சும் உதைச்சாரு அது செத்து போயிடுச்சு என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். அப்போ வந்து அமைச்சர் வீட்டில் வந்து எட்டி உதச்சிட்டு நாங்கள் வந்து திட்டமிடாமல் சும்மா ஏதாச்சும் உதச்சிட்டோம்னு சொன்னால் ஒத்துக்குவாரா? உயிர் பலியாகி இருக்கிறது, அதை கூட இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எவ்வளவு கொடூர மனம் இவர்களுக்கு இருக்கிறது முதல்ல. அப்போ இவர்களுடைய இந்த செயல்பாடு தான் காவல்துறைக்கு ஊக்கம் கொடுப்பதாக அமைகிறது. எனவே இதில் அரசு தான் பொறுப்பேற்கணும், அரசு தான் இதில் குற்றவாளி. பொதுமக்களை அடிக்க போலீஸுக்கு உரிமை இருக்கா? அதாவது அதற்கு கூட சட்டம் பல வகை நிலைப்பாடுகளை வச்சுருக்குது. ஒரு பொதுமக்கள் திரளுகிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய வன்முறை நிகழும் என்று காவல்துறை கருதினால் அந்த மக்களை எப்படி கலைக்க வேண்டும் என்பதற்கு கூட படிநிலைகள் வைத்திருக்கிறார்கள் சட்டத்தில். எடுத்த உடனே துப்பாக்கியை எடுத்து சுடக்கூடாது, முதல்ல தண்ணீரை பாய்ச்ச வேண்டும், வானத்தை நோக்கி சுட வேண்டும். இப்படிலாம் பல வகை இருக்குது அதில், அதில் எதையாவது இவங்க செய்கிறாங்களா? எடுத்த எடுப்புலையே தடி அடி தான், எடுத்த எடுப்புலையே. மக்களை அமைதியாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல், மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் பாதிப்பும் உடல் ரீதியான துன்புறுத்தலும் இல்லாமல் அவர்களை கலைந்து போகச் செய்வதற்கு என்று காவல்துறைக்கே ஏற்கனவே வழிகாட்டப்பட்டிருக்குது எப்படி செய்யணும் அப்படின்னு.
அப்படிப்பட்ட எந்த ஆயுதத்தையும் இவங்க எடுக்கிறது கிடையாது. எடுத்த உடனே மக்களை காயப்படுத்துவது, மக்களை வந்து அடித்து சாகடிப்பது என்கிற உடனே அந்த இடத்துக்கு தான் போவாங்க. பரமக்குடியில் அப்படி தானே பண்ணாங்க. மக்கள் ஒரு இடத்துல திரளுறாங்க அப்படின்னா அந்த திரளுகிற இடத்தை சரி செய்வது எப்படின்னு காவல்துறைக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது. அப்படி ஒன்றை அங்கே செய்தார்களா? வானத்தை நோக்கி சுட்டார்களா? கண்ணீர் புகை வீசினார்களா? தண்ணீரை பீச்சு அடித்தார்களா? எடுத்த அடுப்புலேயே துப்பாக்கி எடுத்து சுட்டு படுகொலை செய்தார்களா இல்லையா? எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போ வந்து காவல்துறையினுடைய குணம் இது. அத்துமீறும் போலீஸை என்ன செய்யலாம்? அவர்களை பணியிடை நீக்கம் செய்வது என்பதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத நடவடிக்கை. பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் கொலை செய்தால் அந்த கொலை தண்டனை அவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு கொலை குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுதோ அந்த நேற்று செய்திருப்பது அப்பட்டமான படுகொலை. இப்போ ஒரு கொலை குற்றவாளிக்கான தண்டனை என்னோ அந்த தண்டனையை கொடுங்க. அவருக்கு சஸ்பெண்ட் எடுத்துக்கு என்னத்துக்கு? அது சஸ்பெண்ட் வச்சு என்ன பண்ணுறது? அவரை டிஸ்மிஸ் பண்ணணும், பணி நீக்கம் செய்யணும். இனிமேல் அவர் அந்த பணிக்கு திரும்ப முடியாதுங்கிற சூழ்நிலையை உருவாக்குனா இன்னொரு காவலர் இப்படி செய்வாரா? வேலை போயிடும், இந்த வேலைக்கு இனி நம்ம திரும்ப முடியாதுங்கிற அச்சத்தை அவருக்கு ஏற்படுத்தணும்ல. ஆனால் நீங்கள் சஸ்பெண்ட் தான் பண்ணுவீங்கன்னா சஸ்பெண்ட் எத்தனை நாள், ஒரு ஒரு மாதம் பண்ணுவீங்களா? திருப்பி அவர் வேலைக்கு வந்து இன்னும் நல்ல மேலான பதவிக்கு வந்து உட்கார்வார். தப்பு பண்ணுற போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லை டிஸ்மிஸ் பண்ணுமா? அதான் சஸ்பெண்ட்னா என்ன, ஒரு வாரம் பண்ணுவாங்க, ஒரு மாதம் பண்ணுவாங்க. அது காவல்துறை வந்து ஒரு வகை வைத்திருக்கும். அதுக்கு திரும்ப அவர்கள் சஸ்பெண்ட்னா இடை நீக்கம் தான், நிரந்தர பணி நீக்கம் அல்ல. அது இடை நீக்கத்துக்கும் பணி நீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இடை நீக்கம்னா திரும்ப அவங்க எப்போ வேணாலும் பணிக்கு திரும்பலாம். பணி நீக்கம்னா அப்படி இல்லை, டிஸ்மிஸ், பணிக்கு திரும்பவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாலாவது மற்ற காவலர்களுக்கு இது போன்ற எண்ணம் உடையவர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறதில்ல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, பதவி உயர்வு வேற கொடுக்குறாங்க. அதான் நான் சொன்னேன், அந்த அவ்வளவு வெளிப்படையாக ஒரு பெண்ணின் கன்னத்தில் அறைந்த அந்த காவல் அதிகாரிக்கு பணி உயர்வு கொடுத்தார்கள். அப்போ இதை பார்க்குற ஒரு காவலருக்கு வந்து என்ன எண்ணம் வரும்? இப்படி இருக்கும்போதே சில போலீஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே. அதனால தான் நான் ரெண்டையும் குறிப்பிட்டேன். காவலர்களுக்கு இருக்கிற பணிச்சுமை, அவர்களுக்கு இருக்கிற மனோரீதியான சிக்கல், இதையெல்லாம் வந்து களைவதற்கு அரசு முயலணும். காவலர்கள் இறுக்கமாக ஆகி போவதற்கும் அவர்களுடைய மனது மிகவும் கடினமாக மாறி போனதற்கும் காரணமே, அவர்கள் மக்களை எடுத்த எடுப்புலேயே ரொம்ப ரஃப்பாக டீல் பண்ணுறதுக்கும் காரணமே அவர்களுக்கு கொடுக்குற பணிச்சுமையும் அழுத்தமும் தான். அதை யாரும் மறுக்கலை. அது நிறைய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போய் ஆய்வு செய்து நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றக்கூடாதுன்னு, எந்த அதை கடைபிடிக்கக்கூடாது, அதை சரி செய்யக்கூடாதுன்னு எந்த மக்களும் இங்கே சொல்லலையே. காவலர்களுக்கு உரிய மனோநிலை வேணும் முதல்ல வேலை பார்க்குறதுக்கு. அப்படிப்பட்ட மனநிலை அவர்களுக்கு இருக்குதா? அப்போ அதை சரி செய்வதற்கு அரசு தான் அதை சரி செய்யணும், மக்கள் என்ன செய்வாங்க? ஆனால் இங்கே என்ன பண்ணுறது, அரசு சரி செய்யாது, தனக்கு சாதகமாக காவல்துறையை பயன்படுத்துவதில் மட்டும்தான் அரசு குறியாக இருக்குது. அப்போ இதில் வந்து கடைசியில் விடுகிறது யார் மேலே? மக்கள் மேலே. அடி வாங்கிறது யார்? மக்கள் மேலே தான் காவல்துறை தன்னுடைய முழு கோபத்தையும் காட்டுது. யார்டா எப்படா சிக்குவான் போட்டு அவனை காலி பண்ணலாங்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினுடைய நடவடிக்கை பார்க்க முடியுது, தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம. அதிகமான ஒர்க் ப்ரெஷர் தமிழ்நாட்டு போலீஸ்க்கு மட்டும்தான் இருக்கா இல்லை இந்திய அளவில் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கா? இந்தியா முழுவதும் அந்த சிக்கல் இருக்குது, இது ஒரு இடத்துல உள்ள சிக்கல் இல்லை. ஆனால் நாம் தமிழ்நாட்டை பற்றி தான் நாம் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் நாம் காவலர்களால் பாதிக்கப்படுறோம். காவலர்கள் வந்து அவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலை செய்கிறாங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் தெரியும், ஒரு விசாரணை கைதியை கூட எந்த அளவுக்கு அவர்கள் நடத்துகிறார்கள்னு ஒரு காவல் நிலையத்தில் போனால் தெரியும். குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்காது, சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அந்த காவல் நிலையத்தில் வர்ற எல்லா காவலர்களும் அடிச்சுட்டு தான் போவாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. இவர் யார், இவர் எதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருக்காருன்னு கூட கேட்க மாட்டாங்க. அக்யூஸ்டு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோன்னு சொல்லிட்டா அடி தான், வர்றவ போகிறவ எல்லா காவலரும் அடிப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு மனநிலை எவ்வளோ மாற்றப்பட்டிருக்குது, இதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்ன மாதிரி அந்த நோய்க்கான அறிகுறி என்ன, அதனுடைய காரணம் என்னன்னு தேடி அதை களைவதற்கு அரசு முயலணும்ல. அரசு அதை செய்யாது, அதுதான் பிரச்சனை. அரசியலுக்கு வர்ற ரஜினியை தமிழன் இல்லைன்னு சொல்லி எதிர்க்கிறது சரியா? ரஜினியை எதிர்ப்பதற்கு வேற நிறைய காரணம் இருக்குது. ரஜினியை எதிர்க்கிறதுக்காக காரணம் இல்லை தமிழ்நாட்டில், அதுக்காக பஞ்சம். அதை அன்றாடம் ரஜினியே நமக்கு வாய்ப்பு தந்துக்கிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு நாம் வந்து அவருடைய குலம் என்ன கோத்திரம் என்னன்னு தேடி போய் அவரை எதிர்ப்பது என்பது சரியாக இருக்காது. அவர் தமிழ்நாட்டில் நீண்ட காலம் வாழ்ந்துட்டார், இங்கே தான் இருக்கிறாரு, இங்கே விட்டு எங்கேயும் அவர் போக போகிறதில்ல. எனவே அவரை வந்து அவருடைய பிறப்பை வைத்து காரணம் காட்டுவது வந்து, பிறப்பை வைத்து எதிர்ப்பது என்பது சரியான அளவுகோல் அல்ல. எதிர்ப்பதற்கு ஆயிரம் இருக்கிறது. நீங்கள் வந்து யாருமே எங்கேயும் போய் ஆள முடியாது.
இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் கனடா கர்நாடகத்தை போய் இவருக்கு தமிழன் ஆண்டு விட முடியுமா அப்படின்னு கேட்குறது இருக்க, கர்நாடக மக்களினுடைய மனங்களை வென்று ஒரு தமிழர் அங்கே 50 ஆண்டு வாழ்ந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருந்து அவர் ஒரு கட்சி தொடங்குறதா இருந்தால் அங்கேயும் தான் ஆண்டிருப்பாங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் அப்படி ஒரு சூழல் இல்லை. ஒரு தமிழர் போய் ஒரு மலையாள மக்களினுடைய உள்ளத்தில் இடம் பிடித்து மலையாள மக்களினுடைய பெரும்பகுதி மக்களை ஈர்த்து அவர் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக எங்கே, அப்போ அடிப்படையே இங்கே வேற. இங்கே வந்து இங்கே வாழ்ந்து இங்கே நடித்து இங்கே புகழ் பெற்று இருக்கக்கூடிய ஒருவர் கட்சி தொடங்குறார். அப்படி யாரும் இல்லை, அப்படி யாரும் இல்லை. அதனால் வந்து நம்ம அந்த அடிப்படையை பார்க்கணும். இப்போ வந்து அது இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி தேசியம் முழுவதும் ஒரே கட்சி, உம்மன்சாண்டியை கொண்டு போய் கர்நாடகத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியுமா, சீதாராமையா கொண்டு போய் கேரளாவில் சிஎம் ஆக்க முடியுமா, ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒத்துக்குவோமா? தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க முதல்ல ஒத்துக்குவாங்களா? சீதாராமையா கொண்டு வந்து இங்கே வந்து ஆக்கினா ஆக்க முடியுமா? அப்படி ஆக்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒருத்தர் தமிழ் அவங்களே ஆட்சி செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை தான் அவங்க ஆக்க முடியும். அதுதானே உண்மை. எனவே கர்நாடகத்தில் எப்படியோ கேரளாவில் எப்படியோ அப்படி தான் தமிழ்நாட்டிலையும். இந்த அடிப்படை புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை புரியாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி எங்கே யாரை நியமித்தாலும் அந்த மண்ணிலிருந்து தான் ஒருத்தர் நியமிக்க முடியும். உடனே தமிழ்நாட்டில் தான் அப்படி எல்லாரும் வேறு மொழிக்காரன் வந்து ஆக முடியுது, கர்நாடகாவில் ஆக முடியல, கேரளாவில் ஆக முடியலன்னு சொல்வது பிழையான மதிப்பீடு. அது அப்படி கிடையாது. இங்கே ரஜினி போன்றவர்கள் கட்சி தொடங்குறார்கள்னா அவர்கள் இங்கே வந்து மக்கள்கிட்ட வேறு வகையில் அபிமானம் பெற்றிருக்காங்க. இதே மாதிரி அபிமானம் பெற்றவன் அந்த மண்ணில் ஒரு தமிழன் இருந்திருந்தால் அந்த மண்ணில் அவனாலையும் கட்சி தொடங்கியிருக்க முடியும். அப்படி யார் இருக்கா இந்தியா முழுவதும்? மராட்டியத்தில் யார் இருக்கா? ஒரு மாஸ் ஹீரோ யார் இருக்கா? ரஜினி இன்றைக்கி சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ரசிக கூட்டம் இருக்குது. நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது உண்மை தானே? அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு மாஸ் ஹீரோ ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் புகழ் பெற்றிருப்பது போல ஒரு தமிழர் கர்நாடகாவில் போய் வாழ்ந்து புகழ் பெற்றிருக்காரா, கேரளாவில் போய் வாழ்ந்து புகழ் பெற்றிருக்காரா, மராட்டியத்தில் புகழ் பெற்றிருக்காரா? அப்படி புகழ் பெற்றவர்களாக இருந்தால் அந்த மக்களினுடைய நம்பிக்கை அவர் பெற்றிருந்தால் அங்கே அவர் இந்த தமிழர் தானே அங்கே போய் கட்சி தொடங்கியிருக்க முடியும். அப்போ இங்கே சூழலே இல்லை, இது வேற. எனவே நாம் அவங்களை எதிர்த்து அவர்கள் இந்த மண்ணுக்கு பங்காற்றி இருக்கிறார்களா இல்லையா என்பதை அளவுகோலாக வச்சு விமர்சிக்கணுமே தவிர, அவர்கள் அந்த நாட்டில் பிறந்தாங்களா, இந்த நாட்டில் பிறந்தாங்களா, அந்த மொழியில் பிறந்தாங்களா, இந்த மொழியில் பிறந்தாங்களான்னு வச்சு விமர்சிக்கிறது சரியாக இருக்காது.